வெல்கம் பேக் டு விடிகாலை சமையல். இன்றைக்கி நாம் பன்னீர் சில்லி செய்ய போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு எடுத்திருக்கேன். பன்னீர் 200 கிராம் எடுத்திருக்கேன். நம்ம எந்த சைஸ் வேணாலும் கட் பண்ணிக்கலாங்க, நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி. இதோட அரிசி மாவு 1 ஸ்பூன் போடுறேன். கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, நல்லா காரமாக வேணுன்னா எச்சா போட்டுக்கலாம், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, இதில் 1 லெமன் சேர்த்துக்கலாம், 1/2 மூடி சேர்த்தா போதும், பொடியாக நறுக்கின மல்லி இலை, பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய்ங்க, அவ்வளோதான். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பிரட்டி வச்சிடலாம். ஈஸியாக பன்னீர் சில்லி சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், அவ்வளோதான். நல்லா சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். அப்படியே பிசையக்கூடாது, கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், இது ஊறட்டும். 10 நிமிஷம் ஊறுச்சுன்னா நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம பன்னீர் சில்லி பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ போட்டு எடுத்துடலாம். சில்ல வச்சா போதும், இது ரொம்ப பொரி வேண்டியதில்லை. பன்னீர் சில்லி ரெடி ஆயிடுச்சு. தான் போட்டு விட்டுறலாம். சூப்பரான கிறிஸ்பியான பன்னீர் சில்லி ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாருமே சூப்பராக ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்க, நல்லா மொறுமொறுன்னு நல்லா வந்திருக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்க, எல்லாத்துக்கும் பிடிக்கும். வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.